நேசிக்கிறேங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெபவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபவெளி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த ஜெபவெளியில நாங்கள் தியானிக்க போகிறதான இந்த ஆண்டவரே செய்தியை உடைய பாதபடிகளை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நீர் எங்களோட கூட பேசும் ஐயா ஆண்டவரே. நீர் எங்களோட பேசும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே பலப்படுமே கர்த்தாவே. எங்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே. எங்களை எங்களோட இடைப்படும், எங்களை பேசும், எங்களோட பேசுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. இந்த வேலையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய நாம மகிப்படட்டுங்கிறதாவே அடியேன் மறைத்து வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறேன் பிதாவே. அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதிலே 10வது வசனத்தை நம்ம வந்து வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். கடந்த இதற்கு முன்னதான வேளையிலே, கடந்த நாளிலே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரம் வசனங்கள் 1-42 அந்த வசனங்கள் முழுவதையும் வாசித்து ஒரு பகுதியை வந்து தியானித்து முடித்தோம். இந்த சமாரிய ஸ்திரி கதையை பற்றி, கதையை ஒட்டி வந்த காரியங்களை நாம் வந்து தியானித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதில் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான இந்த வசனத்துக்கு நேராக நம்ம வந்து கடந்து செல்லலாம். ஏற்கனவே சொன்னதை போல இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு வந்து போவதற்காக அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர் அந்த சமாரியா என்கிறதான அந்த பட்டணத்தின் வழியாக கடந்து போகிறார். யூஸ்வலா எல்லா ஜூஸுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னாங்க, இந்த சமாரியா பட்டணத்து வழியாக கடந்து போக மாட்டாங்க. ஏன்னா சமாரியர்கள் யூதர்களுக்கு வந்து அருவறுப்பானவர்கள். அவர்கள் வந்து ஒரு யூதருடைய பார்வையிலே அந்த சமாரிய தேசத்து மக்கள் ஒரு ஜென்டைல் மக்களாகத்தான் கருதப்பட்டாங்க. தேவன் அறியாத ஜனங்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அதனால யூதர்கள் இந்த ஜனங்களோட கலவ மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்து வழியாக போக தீர்மானித்தார். ஏனென்று பார்த்தால் அங்கே ஒரு ஸ்திரியோடு கூட ஆண்டவர் அங்கே ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை கொள்ளுகிறார். அந்த ஸ்திரியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போய் அந்த கிணத்தண்டியிலே காத்திருக்கிறார். அங்கே அந்த ஸ்திரி வரும் பொழுது அவளோடு கூட அங்கு உரையாடும் பொழுது அந்த உரையாடல் அந்த ஸ்திரியினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அது திருப்பி போடுகிறது. அவளோட பாவ வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டு அது தேவனுக்காக மாற்றப்பட்டு அவள் ரட்சிப்பை அங்கு பெற்றுக்கொள்ளுகிறாள். அது மாத்திரமல்ல, அவளுடைய அந்த டெஸ்டிமனி, அவளுடைய அந்த டெஸ்டிமனியை அவளை சார்ந்த அந்த மற்ற ஊரார் அனைவரும் கேள்விப்படும் பொழுது அந்த முழு கிராமமே அல்லது அந்த முழு பட்டணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்று விசுவாசிக்கிறார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் மற்ற காரியங்களை வந்து பார்க்கலாம். கர்த்தரின் இடத்துல
இந்த 10வது வசனத்துல மூன்று காரியங்களை அந்த ஸ்திரீயோடு கூட பேசுவதை நம்ம வந்து காணலாம். முதலாவது ஆண்டவர் அந்த சமாரிய பெண்மணியை நோக்கி, நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஒரு மூன்று காரியங்கள், மூன்று மிக முக்கியமான காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். முதலாவது ஒரு காரியம், தேவனுடைய ஈவை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஈவு, அதாவது கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் காட பற்றி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஸோ என்ன கிஃப்ட் ஆஃப் காட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்கிட்ட வந்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவை நீ வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது ஒரு மனிதன் வந்து தேவனுடைய ஈவு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் தேவனை பற்றி நமக்கு வந்து ஒரு அறிவு இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால், தேவன் என்ன ஈவை இந்த உலகத்திற்கு முதலாவது செய்திருக்கிறார் என்பதை குறித்ததான அந்த அதை பற்றி தானே வந்து ஒரு அறிவு வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்குண்டான அந்த விளக்கம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அந்த தந்தருளது அதான் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், தேவன் வந்து மனிதன் பேரில் வைத்த அந்த அன்பின் காரணமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்காக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்காக எது கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவன் கெட்டு போகாதபடிக்கு. ஸோ அப்போ ஒருத்தர் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்ற அந்த ஒரு கற்றல் இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு எதிர்ப்பது என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத எவனும் என்ன செய்வான், கெட்டு போவான் என்று அர்த்தம். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனும் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான் அப்படின்ற அர்த்தம். சோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் வந்து என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க நித்திய ஜீவன். இது மாற்ற முடியாத ஒரு உண்மை, ஏன்னா இது தேவனுடைய இது வந்து ஒரு கிஃப்ட். இது இந்த கிஃப்ட் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளா இருக்கும், எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும். சிலவங்க சொல்றாங்க கிஃப்ட் வந்து தானா கொண்டு போய் வந்து கொடுக்கறதான கிஃப்ட் அப்படின்வாங்க. தானா ஆண்டவர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கிஃப்ட் வந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அது அவைலபிளாக இருக்குது. போன வருடத்துல எங்க இங்க மெம்பிஸ் பகுதியில வந்து இந்தியா ஃபெஸ்ட் நடந்தது. ஸோ அப்போ எங்க சர்ச்சில இருந்து வழக்கமா வந்து பூத் எல்லாம் வந்து போடுவோம், நாங்கள் சர்ச்சில் வந்து இந்த மாதிரி சில மினிஸ்ட்ரி எல்லாம் அந்த நேரத்தில் வந்து பண்ணுவோம். அப்போது சில காரியங்கள் வந்து அந்த ஃபெஸ்டில் வந்து ஃப்ரீயாகலாம் கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சில காட்டன் கேண்டி, அது காட்டன் கேண்டி இல்லைன்னா வந்து மற்ற ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வந்து சில ஸ்டோர் சில பூத்தில் வந்து கொடுப்பாங்க சில்ட்ரனுக்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. அதான் அந்த செய்தி கேட்ட பொழுது என்ன செய்யணும், கேட்டு நாங்கள் கேட்டோம், கேட்ட பொழுது பிள்ளைகளுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகும் பொழுது அங்கே போய் நின்று அதை வரிசையில் நின்று அதை வாங்கி அதை போய் கேட்கும் பொழுது தான் அது நமக்கு கிடைக்குது. இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். பட் அதே நேரத்தில் வந்து அந்த சாய்ஸ் வந்து நமக்கு கையில் வந்து இருக்குது. அந்த காட்டன் கேண்டியை வந்து பெற்றுக்கிறது பெற்றுக்கொள்ளாத சாய்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. அதை விச் மீன்ஸ் கர்த்தர் வந்து அந்த மனுஷனோட கயரத்தில் வந்து கொடுத்துருக்கிறார். எந்த மனுஷரும் ஆண்டவர் வந்து பலவந்தப்படுத்தி அவரை விசுவாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்க்கறதே கிடையாது. ஒரு ஃப்ரீ வில் வந்து ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார் எந்த ஒரு மனுஷனுக்குமே வந்து. அதான் அந்த ஃப்ரீ வில்ல வந்து ஏற்று யார் வந்து செய்யறாங்களோ அவங்க வந்து அந்த கிஃப்ட் வந்து பெறுவாங்க. அந்த இடத்துல போய் எனக்கு வேணான்ட்டு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வரலாம், அந்த இடத்துல வந்து போய் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வரலாம். ஸோ அதை ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிறது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்காததும் யாரோட கரத்தில் இருக்கிறது அந்த சாய்ஸ் அப்படின்னாக்கா ஒரு மனிதனோட கரத்தில் தான் இருக்குது. அதை இன்றைக்கு வந்து அந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஃப்ரீ வில் ஆண்டவர் வந்து கனம் பண்ணுறார் ஒரு மனுஷனிடத்தில் பாருங்க.
ஆண்டவர் வந்து போய் வந்து ஓவர் பிரஸ் பண்றதே கிடையாது. எல்லா மனிதனுக்காகவே தான் அந்த உலகத்துல வந்து ஆண்டவர் வந்து கடந்து வந்தார். எல்லா மனிதனுக்காகவும், எல்லா குலத்துக்காகவும், எல்லா எல்லா பாஷைக்காரர்களுக்காகவும் வந்து ஆண்டவர் வந்து ரத்தத்தை வந்து சிந்தினார். ஸோ இன்னைக்கு வந்து ரட்சிப்பு வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்குது. இட் இஸ் காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அட் த சேம் டைம் இட் இஸ் ஈவன் தோ இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள், இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸாகவும் இருக்குது இன்னைக்கு அது. ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் சாய்ஸ் வந்து ஆண்டவர் இன்னைக்கு வந்து கனம் பண்றார். எனக்கு எந்த மனுஷனும் வந்து சொல்ல முடியாது கட்டாயமா கட்டாயப்படுத்தி மதம் மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்தியாவில் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. கூட்டங்களில் பிரசங்கிக்கப்படும் பொழுது வந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க, ஆனா அதை குறித்து மற்ற மதத்தவர்களோ அல்லது அதை கமெண்ட் பண்ணுவார்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் வலுக்கட்டாயமாக வந்து அவர்கள் வந்து மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். எந்த கிறிஸ்தவனுக்கும் வந்து ஒருத்தர் வலுக்கட்டாம மதம் மாற்றுன்ற அவசியமே கிடையாது. இன்னொரு ரிலிஜன்ல இருந்து இன்னொருத்த வந்து கிறிஸ்தவத்துக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. அது ஆண்டவர் எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு ஃப்ரீவில், என்னைக்குமே வந்து ஒரு ஃப்ரீவில் வந்து ஆண்டவர் ஒரு மனுஷன் வந்து கொடுக்கிறார். வலுக்கட்டாயமா வந்து காசு கொடுத்து இதை கொடுத்து வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வான்னு சொல்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியத்தை வந்து ஆண்டவர் வந்து செய்ய சொல்லி நமக்கு கட்டளையிடவும் இல்லை அந்தபடியான காரியங்களை. ஸோ இன்றைக்கு தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக, மனித குலத்திற்காக, மனித குலம் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தரளி விட்டார். ஸோ அவரை இன்றைக்கு நோக்கி பார்க்கிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். மற்றவன் யார் ரட்சிக்கப்பட மாட்டான். அன்னைக்கு வனாந்தரத்துல வந்து ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் நிறைய முறுமுறுத்து பலவிதமான தண்டனைகளை பெற்றுக்கொண்டாங்க. அதுல ஒரு தண்டனை வந்து பாத்தீங்கன்னாக்க, அந்த வனாந்தரத்துல கலகம் செய்யும் பொழுது அவங்க அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள்னால கடிபட்டு நிறைய பேர் இறந்துடும் பொழுது, திருப்பி மோசிட்டு வரும் பொழுது, மோசி திருப்பி பிரேயர் பண்ணும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தரத்துல போயிட்டு ஓகே ஒரு ஒரு கொம்புல நீ வந்து அந்த சர்ப்பத்தை இது செஞ்சு வச்சு நீ நேராக உயிர்ந்து உயர்த்து, அதை நோக்கி பார்க்கற எவனும் அவன் பழை தள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஒரு கற்களை வந்து கொடுக்குறார். ஸோ என்னைக்குமே வந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் பொழுது அன்னைக்கு அவனுக்கு வந்து அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ அதை கேட்டு அன்னைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி அவன் பார்த்தானோ அவனுக்கு தான் அவனுக்கு வந்து ரட்சிப்பு வந்து வந்தது, அவனோட உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டது. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, பாம்பு கடிபட்டாலும் சரி, அந்த வெண்கல சர்ப்பத்தை வந்து பார்க்கும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பம் வந்து அவனை காப்பாத்தல, அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் மேல அதை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரே, அப்ப நான் அதை பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் இதோ என்னுடைய அந்த விஷத்தன்மைகள் எல்லாம் மாற்றி போடுவார் அப்படின்ட்டு அவர் மேல அந்த விசுவாசத்தை அவன் மேல நோக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை மேல ஆண்டவருக்கு அவன் செலுத்தும் பொழுது அவன் அங்க வந்து பிழைக்கிறான். ஸோ அவன் விசுவாசத்தை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிளீனா எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் வந்து விசுவாசத்தை வைக்கணும். வேற எந்த சோர்ஸ்லயும் வந்து நம்ம வந்து விசுவாசத்தை வச்சோம்னாக்க நமக்கு அங்கே ரட்சிப்பு இருக்காது. ஸோ நித்திய ஜீவனை நம்ம கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அப்படின்னாக்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வேளை ரட்சிக்கப்படாதபடிக்கு இருந்தீங்கனாக்க, இன்னைக்கு நீங்க பல வழிகளில் வந்து வெவ்வேறு காரியங்கள் விசுவாசித்து இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த காரியத்தை நீங்க விசுவாசிச்சாலும் நித்திய ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் விசுவாசிக்கிற எவனோ அவன் தான் கெட்டு போகாம இருப்பான். அவன் ஒருத்தனுக்கு தான் ரட்சிப்பு, அவன் ஒருத்தனுக்கு தான் நித்திய ஜீவன் வந்து ஆண்டவர் கிளீனா எழுதி வச்சிருக்கிறார். அவர் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அவர் சொன்ன காரியத்துக்கு அவரே விரோதமா வந்து நடக்க மாட்டார். ஆகினால இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்ற அந்த ஒரு ஒரு எண்ணம், ஒரு காரியம், அந்த இருதயம் நம்ம இடத்துல அப்படி ஸ்திரப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவும் பிளஸ் சம்திங் அப்படின்னாக்க வந்து அது தப்பு. ஸோ இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு வந்து கிஃப்டா கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேற எந்த காரியம் கிஃப்டா கொடுக்கப்படவில்லை. அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, ரெண்டாவதாக இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன அவசியம் ஒரு சமாரிட்டன் உமன், ஒரு ஒதுக்கப்பட்ட உமன் இயேசு கிறிஸ்துவை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை என்ன அந்த இடத்துல இருக்குது?
ஏன் அது ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். இன்றைக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்து ரட்சகரா இருக்கிறாரு, ஆண்டவர் வந்து தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனா அன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து யூத கிரகத்துல வந்த பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நல்ல மனிதன் நாங்க, டீச்சர் இருந்தாங்க, போதகர் இருந்தாங்க. இவனுடைய கண்களுக்கு வந்து அவர் எப்படி தெரிஞ்சாருன்றது வந்து அப்புறம் பாக்கிறோம், படிப்படியா பார்க்க வரலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பற்றி நீ அறிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, எதற்காக வந்து ஆண்டவரை பற்றி ஒருவன் அறிய வேண்டும், எதற்காக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்கள் அறிய வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியக்காரன் பிரயாசப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஊரெல்லாம் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த பிரசங்கங்கள், எதற்காக ஏன் இயேசு கிறிஸ்துவை வந்து அறிய வேண்டும், அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ரொம்ப கிளியரா இருக்குது, இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். அதனாலதான் அந்த உமன்கிட்ட வந்து கிளியரா சொல்றாரு, நீ என்ன அறியணும் அப்படின்றார். இன்னைக்கு நம்ம வந்து உலகத்துல வந்து பல காரியங்களை அறிவதற்கு வந்து ரொம்ப முயன்று கொண்டிருக்கிறோம். நியூ சயின்டிபிக் இன்னோவேஷன்ஸ் வந்து எப்படியாச்சும் தெரிஞ்சு கொள்ளணும்ட்டு வந்து அறிய முற்படுறோம். காருக்கு ஓட்ட தெரியாதவங்களுக்கு வந்து காரை நல்லா படிச்சு பழகன்ட்டு வந்து அறியறதுக்கு முற்படுறோம். நமக்கு என்னென்ன தெரியாதோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்க்விசிஷன், அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கனால அது நம்ம உந்து தள்ளுது. அது எப்படியாவது அறிஞ்சுக்கணும்னு, அதை எப்படியாவது நம்மளுடைய வசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வந்து நிறைய காரியங்களை வந்து அறிஞ்சுக்கிறோம். புதுசா ஏதாச்சும் வந்து வந்துருச்சு கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா வந்து இந்த சாப்ட்வேர் என்ன பண்ணுது, எது பண்ணுது, இது எப்படி, இது நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்து நிறைய காரியங்கள் முயற்சிகளை வந்து எடுக்கிறோம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு நம்ம எவ்வளவா நமது முயற்சிகளை செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், என்ன எஃபோர்ட் எடுக்கிறோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய பாதத்துல நம்மது கிடக்கணும். அவர் பாதத்துல இல்லாத பிடிக்கி அவர் நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னாக்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது அப்படின்னாக்க எப்படி வரும்? ஸோ நம்ம வந்து நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கணவன் மனைவி பற்றி அறியணும், மனைவி கணவன் பற்றி அறியணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் வந்து பேசி அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறோம், பழகிக்கிறோம் அப்படின்றது வந்து எதை பொறுத்து இருக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் வந்து தெரியும். கல்யாணம் கண்டு இட்டு விட்டுட்டு போனா வந்து எப்படி நமக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. மனைவி யாரும் தெரியாது, ஹஸ்பண்ட் யாரும் தெரியாது, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒண்ணுமே தெரியாது. சேர்ந்து குடும்பம் நடத்தி வாழும் பொழுதுதான் வந்து அதனுடைய தாற்பரியங்களை அறிஞ்சுக்க முடியும். இப்போ மனைவினா யாரு, கணவன்னா யாருன்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த புதிய உறவுகள்ல வரும் பொழுது அது அதே போலதான் கடவுளும் அப்படித்தான். ஸோ ஆண்டவர் வந்து அறிஞ்சு கொள்ளும் பொழுது வந்து கணவன் மனுநாட்டி வந்து விசிபிள் நமக்கு தெரியுறாங்க. ஸோ ஆண்டவர் கடவுள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இல்லை, இதான் இன்விசிபிள் காரியங்களா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய காரியங்களா இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய காரியங்களை வந்து அறிகிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவினுடைய அந்த தேவ துணை, அந்த ஹெல்ப், அந்த ஒத்தாசை இதெல்லாம் இருந்தா தான். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நமக்கு நேர இடத்து செலவழிச்சு ஆளுடைய பாதத்துல அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து புத்தகங்கள்லாம் வந்து படிச்சு நல்ல தேவதாசர்கள் எழுதுகிற புத்தகங்கள்லாம் வந்து படிச்சு அந்த பொழிப்புரை எல்லாம் படிச்சு எதாவது அறிஞ்சுக்க முற்படணும். அந்த வாஞ்சி, அந்த தாகம், அந்த தவனம், அந்த நேரம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம வந்து எடுக்கிறோம் இன்னைக்கு பாருங்க. ஆனா மற்ற காரியங்களுக்கு வந்து உலகத்தை அறிஞ்சிக்கணும், உலகத்துல கூட எல்லா காரியங்களும் நம்மளோட வசமா ஆக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா இங்க வேத வசனம் என்ன சொல்லுது கிளியரா, இயேசு கிறிஸ்து அறிஞ்சு கொள்றதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. நித்திய ஜீவனை தவிர வந்து நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்துல? ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஆயுசு நாட்கள் வந்து 70, இல்லைன்னா பலத்தின் மிகுதினால 80, அவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் மூமெண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள் இன்னைக்குனாக்கா இன்னைக்கு தான் லாஸ்ட் மூமெண்ட் மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு கால சூழ்நிலை பார்க்கும் பொழுது அல்லது கர்த்தோட வருகை எவ்வளவு சமீபமா இருக்குதோ வந்து ரொம்ப அது சமீபமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது. ஸோ இந்த உலகம் ரொம்ப ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்கும் பொழுது நாம எவ்வளவா கடவுளை அறிந்திருக்கக்கூடிய நாம ரொம்ப கடவுளை வந்து எவ்வளவு அதிகமாக தேடணும், கடவுளுக்கு வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்மளோட ப்ரேயர் டைமே வந்து நமக்கு நிறைய கட் ஆகுது.
ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 1 hour வந்து நம்மளால வந்து ஜெபிக்க முடியுதா? அன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில. வந்து அநேக உலக பிரகாரமான காரியங்களுக்கு நமக்கு வந்து கொடுக்குறோம், ஆனால் ஜெபத்திற்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து செலவழிச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கோல் இல்லை நமக்கு வந்து. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஜெப வாழ்க்கையில ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும், அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு வந்து சர்ச்சில் போகும்போது ஆண்டவர் பேசினாங்க யாராச்சும் சொல்ல கேட்டால் வந்து அது நமக்கு வந்து கதை மாதிரி இருக்கும். பர்சனலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னாக்க அது வந்து நமக்கு கதை மாதிரி இருக்கும். அப்படி அப்படி அப்படியே போகும்பொழுது வந்து நீர்த்து போயிடும் நம்முடைய வாழ்க்கை வந்து கடவுளோடு கூட. ஸோ இங்கே ஆண்டவர் எம்பசைஸ் பண்ணுறாரு, நான் யார் எப்படி, நான் யார் அப்படின்றத வந்து என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவனை பற்றி தெரியாதவர்கள் இது ஒருவேளை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாருன்னு இதுவரைக்கும் தெரியலனா கூட இனியாவது நீங்க தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது அவரை எவ்வளவுகளாக நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுகளாக உங்களுடைய நித்திய ஜீவனை உறுதிப்படுகிறது என்று அர்த்தம். இந்த எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாக்க, இறந்த உடனே மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாமே விருப்பப்படுவான். எந்த ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகணும்னு விருப்பப்பட மாட்டான். அப்படி பரலோகத்துக்கும் மோட்சத்துக்கும் மோட்சத்துக்கும் மாத்திரம்தான் போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாரத்த நோக்கி பார்க்கணும்? அந்த மோட்சத்துக்கும் அந்த நரகத்திலிருந்து நரகத்தின் ஆக்கணிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து, மோட்சத்துக்கு நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்குள்ளாக நம்முடைய நித்திய ஜீவன் வந்து உறுதிப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் அந்த சமாரியத்தின்மட்ட கேட்கிறாரு, நீ அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். சோ ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீரை பற்றி மூன்றாவது வந்து ஸ்ட்ரெஸ் பண்றார். மூன்றாவதாக ஜீவ தண்ணீரை பற்றி இங்கே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஸோ ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பார்ப்போம். ஏசையா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலே 12 மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசையா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் உண்டு கொள்ளுவீர்கள். அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, இதோ இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன், கர்த்தர் தான் அந்த ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன். அந்த லிவிங் வாட்டர் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துல அவங்களிடத்துல அந்த ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன் உறுதிப்பட்டிருக்கிறது, இருக்கிறது என்பது அர்த்தம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் தான் கர்த்தராக யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏதோ யெகோவான்னு போட்டிருக்கே இங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னு வந்து நினைக்காதீங்க. இது பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் வந்து மோசைக்கு முத முதலாக சொன்ன பொழுது வந்து ஐ அம் தட் ஐ அம் அப்படின்வார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், அதான் என் நாவன்னு சொல்லிடுவார். அந்த ஐ அம் தட் ஐ அம் அப்படின்றத வந்து லத்தீன்ல லத்தீனாக்கம் பண்ணும் பொழுது தான் வந்து அந்த வார்த்தை தான் யெகோவா, வேற ஒண்ணுமே கிடையாது. பிற்பாடு இயேசு கிறிஸ்து வந்து புதிய நியூ டெஸ்டமென்ட்ல சொல்லுவார் எல்லா இடத்துல வந்து ஐ அம் சொல்லிட்டு வந்து. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து தான், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். யார் அந்த ரட்சிப்பின் ஊற்று? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ரட்சிப்பின் ஊற்று அப்படின்ட்டு இந்த இடத்துல வெளிப்படுது. ஸோ மூன்று காரியங்களை ஆண்டவர் அந்த உம்மன்கிட்ட வந்து சொல்றாரு. ஒன்னு, நீ தேவனுடைய ஈவை அறிந்து கொள்ள வேண்டும். கிஃப்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்றது உன் வாழ்க்கையில நீ நிச்சயத்தை அறிந்திருக்கணும். ரெண்டாவது வந்து நீ தேவனை பற்றிய அந்த அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். தேவனை நாம் எவ்வளவு தூரமாக தேடுகிறோம் அறிகிறோம் அப்படின்ற அந்த அறிவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக ஜீவ தண்ணீர்,
ஜீவ தண்ணீரை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தி லிவிங் வாட்டர், ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன், அதை பற்றி வந்து சொல்லுகிறார். இந்த மூன்று காரியங்களை வந்து சொன்ன ஒரு பாட்டுக்கு இவளுக்கு ஒன்றும் தெரியல. பார்க்குறா இயேசு கிறிஸ்துவா, இவர் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் போல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்து அவ சொல்றா, எப்படி கம்பேர் பண்ற பாருங்க, நம்முடைய பிதாவாகிய, அவ சொல்றா எங்களோட பிதாவாகிய யாக்கோவை பார்க்கலாம் பெரியவரோ அப்படின்ட்டு சொல்றா. ஏன்னா யாக்கோபு வந்து இந்த கிணற்ற வந்து யாக்கோபில் கிணற்றண்டையில தான் உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த கிணற்ற கொடுத்தது எங்களுக்கு வந்து யாக்கோபு. யாக்கோபு பத்தி தெரியும், அந்த சம்பாரிட்டன் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் யாக்கோப வந்து அவனுடைய ஃபோர் ஃபாதர்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமாரிட்டன் பார்த்தீங்கன்னாக்க வந்து பாதி ஜூ பிளஸ் வந்து பாதி வந்து ஜென்டில் மக்கள், இது ரெண்டு ஒரு கலப்பின மக்கள். இவங்க வந்து பியூர் ஜூவை கிடையாது. இவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க வந்து சாலமோன் வரைக்கும் வந்து ஒரே ஒரு கிங்டம் இருக்கும். சாலமோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து ரெண்டு கிங்டமாக வந்து பிரிஞ்சிடும் இஸ்ரவேல். ஒன்று நார்த்தர் கிங்டமாக போயிடும், இன்னொன்று சதன் கிங்டம் போயிடும். நார்த்தல் கிங்டம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சதன் கிங்டம் வந்து இந்த ஜூடா, இந்த இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இல்லை, இந்த நார்த்தன் கிங்டம் மக்கள். இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து சிறையிருப்பு குழுக்களால் வந்து போகிற மக்கள். ஏன்னா எவ்வளோ டிஸ்ஒபீடியன்ஸ், அவ்வளோ எப்பப்போலாம் டிஸ்ஒபீடியன்ஸோ அப்பப்போலாம் சிறையிருப்பு. கர்த்தர் வந்து பகையின் கையில் விட்டு போட்டுருவார். நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய அப்படித்தானே, எப்பப்போலாம் ஆண்டவரை விட்டு வெளிவழுகிறோமோ, எப்பப்போலாம் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆகிறோமோ, அருங்க கர்த்தர் வந்து பகையின் கைகள் வந்து ஒப்பு கொடுத்துருவார். பகையர்கள் நிறைய வந்து பெருகிடுவாங்க. ஸோ அப்படித்தான் இந்த ஜனங்களுக்கு வந்து இருந்தது. அப்புறம் மனதிரிவு வரும்பொழுது பகையர்கள் வந்து ஆண்டவர் வந்து அகற்றுவார். அப்படித்தான் அப்படித்தான் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து அசிரியன் பீப்புள், பாபிலோனிய பீப்புள் மற்றும் மெசபடோமியன்ஸ் பீப்புள்லாம் வந்து நிறைய இந்த ஜனங்கள் வந்து பம்பார்ட் பண்ணி இவங்க இவங்களோட ஜூயிஸ் ஜீன் பூல வந்து சுத்தமாக இல்லை, எல்லாம் வந்து மிக்சட் பாப்புலேஷன் ஆகிட்டாங்க இவங்க. அப்போ விச் மீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வந்து ஜென்டில் பீப்புள் கலக்கும் பொழுது என்ன நடக்கும், அங்கே பயங்கர ஐடாலட்ரி, அவங்களுடைய தெய்வங்கள்லாம் இவங்களோட தெய்வங்களாக மாறிடுவாங்க. எல்லாம் மிக்சட் பாப்புலேஷன், அந்த இவங்களுக்கு எகோவா வந்து தெய்வமே கிடையாது. இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஐடல் பின்னாடி போகிற மக்கள் ஆகிடுவாங்க. ஸோ சுத்தமாக அந்த சமாரிட்டன் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேறு புரிஞ்ச மக்கள், ஜென்டில் மக்கள், ஆண்டரை விட்டு வழி விலகி போன மக்கள், கலப்பின மக்கள், கலப்பின கூட்டத்தார் இவங்கெல்லாம். ஆனாலும் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா பாதி ஜூ இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து யாகோ பத்திலும் நல்லா தெரியும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாருனாக்க, நான் ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவன் என்ன செய்யறா, ஆண்டவர் வந்து ஓ யாகோபுக்கு ஈக்குவலா வந்து நிறுத்தி பாக்குறா. அப்புறம் வந்து ஆண்டவருக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போறார். போயிட்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக அவளுக்கு வந்து எடுத்திருக்கிறார். எடுத்துரைக்கும் பொழுது அவருடைய அந்த பாவ நிலையும் வந்து அவ வந்து உணர்ந்து கொள்கிறார். அவருடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவர் வந்து அங்கு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவர் அவருடைய கண், அவருடைய பெர்செப்ஷன், அவருடைய பார்வை இயேசு கிறிஸ்து மேல வந்து இப்ப வேறுபட்டு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் நோக்கி பார்க்கிறார். யார் வந்து கடந்த காலத்தையும் வந்து சொல்ல முடியும், கடந்த காலத்தையும் ஃபியூச்சரையும் நடக்க போற நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை வந்து மூணு சேர்த்து எல்லாத்துக்கும் விளக்கத்தையும் நல்ல கிளியர் கட்டான இப்படி இப்படி நடந்திருக்கு, இப்படி இப்படி நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத யாரு சொல்ல முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் என்று ஒரு ஒரு ஆள் சொல்ல முடியாது. ஸோ அவ அப்ப நினைக்கிறா, ஸோ இவர் சாதாரண ஆள் இல்ல. இப்போ யாக்கோப்புல இருந்து எப்படி போறா, தீர்க்க தரிசி அப்படின்னு போறா. ஓஹோ ஆண்டவரே, நீ தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் அப்படின்றா. இப்போ அவ எப்படி கண்களின் பார்வை முத யாக்கோபுக்கு ஈக்குவலாக வந்து நிறுத்தி பார்த்தா. இன்னைக்கு நிறைய பீப்புள் அப்படிதான், யாக்கோபுக்கு அவங்களுக்கு அவள் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய அந்த காலத்துல அந்த லெஜண்ட் வந்து யாக்கோபு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க சில ஜனங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பிடுவாங்கனாக்க வந்து அவங்களுக்கு அறிஞ்ச ஒரு பெரிய மகானோட வந்து அவங்க ஒப்பிட்டு பார்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். சிலவங்க சிலவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பத்தி யாருன்னே தெரியாது, நல்ல மக்கள் நல்லவர் அப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்ல கிறிஸ்துவ மதத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுள் அப்படின்ட்டு வந்து தெரியும். அவங்களுக்கு யாரு பெரிய மனிதர்களாக தெரியுறாங்களோ அவங்களுடைய குவாலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்துப்பாங்க. அப்படித்தான் இவளும் வந்து யாக்கோபுக்கு வந்து கம்பேர் பண்ணி பாக்குறா. ஆனா இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு படி வந்து இவருடைய பார்வையில வந்து முன்னேறார், அல்லது இவ வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு ஒரு
நோக்கி வந்து மேல கொண்டு போகிறார் தன்னுடைய பார்வையில. எப்படி அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து இவருடைய அந்த கடந்த கால நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது இப்போ இவருடைய பார்வைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நீ என்ன செய்யணும், நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து சொல்றார் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்போ இவன் முன்னாடி வந்து சொல்றா, இது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ற அப்படின்னாக்க, நீ எங்கே தொழுது கொள்ளலாம் அப்படின்ட்டு உங்க சொல்றா, என்னுடைய பிதாக்கள் எல்லாம் இந்த மலையில தான் தொழுது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மலையை காமிக்கிறா. அந்த மலை வந்து கெராசிம் அப்படின்ட்டு அது பேரு, அது நியர் அந்த ஷிகேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட இருக்குது. இந்த மவுண்ட் கெராசிம் அப்படின்ற அந்த மவுண்டன், அந்த மவுண்டன்ல தான் வந்து இந்த சமாரிட்டன் மக்கள் எல்லாம் வந்து தொழுது கொண்டு இருக்கிறாங்க. எங்க ஹை பிளேசஸ் எங்க மவுண்டன் இதெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் விட மாட்டாங்க. அந்த ஹை பிளேசஸ் மவுண்டன் எல்லாம் ஏறி கொண்டு வந்து ஐடல் வச்சு எல்லாத்தையும் வந்து படத்தை கிடைச்சி வந்து ஆட்டம் போட்டு இப்படி பழக்கப்பட்ட மக்கள். ஈவன் இந்த மவுண்ட் கெராசிம் கூட பாத்தீங்கன்னாக்க, எருசலேம் டெம்பிளுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பதமா தான் வந்து இவங்க வந்து அந்த மவுண்ட் கெராசிமை வந்து அங்க ஒரு டெம்பிள் கட்டி இவங்க வந்து தொழுது கொள்கிறாங்க கடவுளை. இது வந்து சமாரிட்டன் மட்டும் இந்த கெராசிமுக்கு போய் தொழுது கொள்வாங்க, அவங்க வந்து எருசலேமுக்கு போக மாட்டாங்க. தேர் ஃபார்பிடர், ஏன்னா அவங்க வந்து ஜென்டல் பீப்புள், அவங்க எருசலேமுக்கு போய் வந்து கடவுளை வந்து தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்தது அப்போ இவர்கள் மத்தியில். அதனால இவங்க வந்து சொல்றா, ஸோ அது சொல்ற வந்து நாங்கள் வந்து எருசலேம் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தோம், நீங்க சொல்றீங்க எருசலேம்ல இருக்கக்கூடிய ஸ்தலத்துல தான் தொழுது கொள்ளணும் அப்படின்றீங்களே அப்படின்னு சொல்றா. அப்போ எருசலேமில் வந்து தொழுது கொள்ளக்கூடிய காரியம் வந்து முழுமையா வந்து அது கர்த்தராகிய தேவன் அவங்க தொழுது கொண்டாங்க, யெகோவா தேவனை தொழுது கொண்டாங்க அவங்க வந்து. ஆனா இந்த மவுண்ட் கெராசிம் வந்து அவங்க என்ன கடவுளை தெளிந்து கொண்டாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. முந்தின நாட்கள் எல்லாம் வந்து ஃபுல் ஆஃப் ஐடல்ஸ், அவ்வளவு ஒருவேளை காலப்போக்கில் வந்து அவங்க ஐடல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். அதுக்குண்டான காரியம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோக்காக நமக்கு வந்து தெரியல. அது இவங்க வந்து அது போட்டியா, எருசலேம் டெம்பிளுக்கு போட்டியா வந்து இந்த மவுண்ட் கெராசிம் அப்படின்ற இடத்துல வந்து டெம்பிளை கட்டி அவங்க தொழுது கொண்ட ஒரு கூட்டத்தா இருக்குங்க. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த மலையில மட்டும் இல்ல எருசலேம் மட்டும் இல்ல, நீங்க எல்லா இடத்துலயும் பிதாவை வந்து நீங்க தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்து வரப்போகிறது அப்படின்ட்டு வந்து அவரு சொல்றாரு. ஸோ எல்லா விதத்திலும் வந்து தொழுது கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, எப்படி நீங்க வந்து தொழுது கொள்ளணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாருங்க, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? பிதாவாகிய தேவன் வந்து விரும்புகிறார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. தேவர் வந்து தொழுது கொள்ளணும் அப்படின்னாக்க எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வரைமுறை வந்து இருக்குது. அந்த வரைமுறையை வந்து கர்த்தர் வந்து அவளுக்கு அங்க உணர்த்துகிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்க வந்து இந்த மலையில வந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, எல்லா இடத்துலயும் வந்து தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். இவ்வளவு புரியல, எல்லா இடத்துலயும் எப்படி வந்து தொழுது கொள்ள முடியும்? அப்போ அந்த ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து உணர்த்துறாரு, தேவன் வந்து எப்படிப்பட்டவர், ஒரு ஆம்னி பிரசன்ட் காட். தேவன் எங்கும் வந்து அவரால் வந்து பிரசன்னமாக இருக்க முடியும். அப்படி ஆவியாக இருக்கிற தேவனுக்கு வந்து நீங்க ஆவில தான் வந்து தொழுது கொள்ளணும். ஆவில இருக்கக்கூடிய தேவனுக்கு வந்து நீ எப்படி வந்து ஒரு ஐடலை ஒரு சொரூபத்தை வச்சு நீ வந்து வழிபடக்கூடும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து அங்கே கேட்கிறார். நீ மலையில கொண்டு போயிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பர்டிகுலர் இடத்துக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க போங்க அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல போய் நீங்க வந்து கடவுளை தொழுது கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இந்த இடத்துக்கு போங்க கடவுளை தொழுது கொள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் காலா செருப்பு இல்லாமே கூட நடந்து போவான், நடந்து போவான். இது இவன் மனசாந்திக்காகத்தான் அவன் போயிட்டு வருவான்னு ஒழிய அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்காது.
ஒருவேளை இப்படி இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க யாராகிலும் இப்படி வந்து அங்க போய் தொழுது கொண்டு இங்க போய் தொழுது கொண்டு உன் காலத்தை நீ இதுவரைக்கும் நீ வேஸ்ட் பண்ணியிருந்திருப்பேனாக்க, இன்னைக்கு உன் காலத்தை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொடு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ நீ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது, தொழுது கொள்ளக்கூடிய காலம் இது, தொழுது கொள்ள முடியும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவனும் வந்து இயேசு கிறிஸ்து தொழ முடியும், அமெரிக்காவில் இருக்கிறவங்க தொழ முடியும். ஒரே டயத்தில் இங்கேயும் அற்புதம் நடக்கும், அங்கேயும் அற்புதம் நடக்கும். இங்கே ஒருத்தரில் அங்கே ஒருத்தரில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து நீக்கமாக நிறைந்திருக்கிறார். அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன். இதை எண்ணி பார்ப்பதற்கு நம்முடைய பிரெயினல் கெப்பாசிட்டிக்கு வந்து முடியாது தான். ஆனாலும் வந்து இது ஆண்டவருடைய வல்லமை, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு வல்லமை. அது பாருங்க வந்து யார் எதிர்பார்க்கிறா. இன்னைக்கு நம்ம வந்து தேவனை வந்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்க வந்து சண்டே சர்ச்சுக்கு போறோம். இது வந்து இப்ப நான் இப்ப பேசுறது வந்து ஆவிக்குரிய ஜனங்களுக்கு வந்து ஆராதிக்கிறதுக்கு சபைக்கு போறோம். அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சபை, அது எந்த சபையா இருந்தாலும் சரி, சபையில வந்து போய் உட்காந்து வந்து ஆராதிக்கிறோம், கேட்கிறோம், வசனங்களை வந்து அங்க கேட்கிறோம். ஆனா எவ்வளவு தூரம் நம்ம வந்து தேவன் வந்து ஆவியில வந்து ஆராதிக்கிறோம், ஆவியில ஆராதிக்கிறதா தான் என்னது அப்படி அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு போற இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல சென்று, ஆண்டவருடைய சபைக்கு சர்ச்சுக்கு சென்று நம்ம வந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நம்ம எல்லாருமே வந்து அவரை ஆவில ஆராதிக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறார். ஆவில நம்ம எப்படி ஐயா ஆராதிக்கிறது? ஒருத்தன் இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யல அப்படின்னாக்க, ஏன்னா ஆவில ஆராதிக்கிற காரியம் நம்மால வந்து ஒரு முடியாத காரியம். அதுக்கு யாருடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்க, பரிசுத்தாரனுடைய ஹெல்ப் கண்டிப்பா நமக்கு வேணும். தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய கிருபை ஒருத்தனுக்கு கண்டிப்பாக வேணும். தேவனை ஆராதிப்பதற்கு ஒருத்தனுக்கு பரிசுத்தாரனுடைய துணை கண்டிப்பாக வேணும். பரிசுத்தாரனுடைய துணை இல்லாத ஆராதிக்கிறவன் வந்து அவனுடைய லிப்ஸ்ல தான் ஆராதிக்க முடியுமே ஒழிய அவன் ஆவில ஆராதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தடத்துல வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணா தான் உண்டு. எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஒருத்தர் ரட்சிப்பை பெற்றிராதபடிக்கு இருக்கக்கூடும் என்றால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் தேவனை ஆராதிப்பதற்கு? முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஈவெண்டே வந்து அங்கே ஒரு மனிதனுடைய மனம் வந்து மாற்றப்படணும். அவனுடைய மனதுக்கும் கர்த்தருடைய மனதுக்கும் ஒரு உறவு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும். அந்த உறவு என்ன? அதுதான் ரட்சிப்பின் உறவு. அதான் நான் முன்னாடி சொன்னேன், எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த சபைக்கு நீ போனாலும் சரி, உனக்கு பர்சனலா ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்க, நீ எந்த சபைக்கு போய் நீ தேவனை ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருக்காது. ஆண்டவர் இங்க எதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உன் வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கையா இருந்தா தான் உன்னால ஆவில ஆராதிக்க முடியும். சும்மா போய் கடமைக்கு வேணா நீ போய் சர்ச்சில் உட்காந்துட்டு வரலாம், எந்த சபையில போய் உட்காந்தாலும் நீ போய்க்க உட்காந்துட்டு வரலாம். நீ உண்மையில தேவனுடைய பிள்ளையா இருக்கிறியா? இன்னைக்கு உனக்கு ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா? இன்னைக்கு தேவனுடைய உறவு உனக்குள்ள எப்படி நிலவரப்பட்டிருக்கிறது? அந்த பாண்டகின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? எந்த சபைக்கு வேணாலும் போய்க்க, உண்மையில ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை அப்படின்னாக்க, அது விருதா, விருதா காரியம், விருதா காரியம். நீ ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஆராய்ச்சிட்டு வர்றேன் வர்றேன்னு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது சுத்த வீண். ஸோ முதலாவது தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் ஒருத்தனிடத்துல இல்ல அப்படின்னாக்க அவன் ஆராதிக்க முடியாது. கிளியரா சொல்லலாம், எவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானோ அவன் ஒருத்தனாலதான் தேவனை ஆவியில ஆராதிக்க முடியும். மற்ற யாராலையும் வந்து ஆராதிக்க முடியாது. இது சத்தியமான உண்மை. ஒருவேளை நீ தேவனுக்கு ஊழியம் செய்யற ஊழியம் செய்யறன்னு கூட நீ வந்து சர்ச்சில் நின்று உட்காந்து வந்து ஊழியம் செய்யலாம், நீ பிரசங்கம் கூட பண்ணலாம், நீ வந்து பாட்டு பாடலாம், உயர்ல இருக்கலாம், ஆண்டருக்குன்னு வந்து பெரிய அதை செய்யலாம், இதை செய்யலாம், எதையும் செய்யலாம். ஆனா பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லை அப்படின்னாக்க, அங்கே ஆவியானவர் உன்னை கொண்டு வந்து ஆவில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆவில வந்து தேவனை வந்து ஆராதிக்க முடியாது.
அந்த ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் இருந்தா தான் பரிசுத்தாவியானவர் நம்முடைய இருதயத்துல வாசமாக இருக்கிற அந்த உணர்வு இல்லை அப்படின்னாக்க, அந்த அந்த உறுதி இல்லை அப்படின்னாக்க, தேவனை நம்மால் ஆவிலே ஆராதிக்க முடியாது. தேவனை ஆவில ஆராதிக்கணும் அப்படின்னாக்க பரிசுத்தாவியானவர் கண்டிப்பாக நமக்கு அவசியம். நாம் முதலாவது அந்த மனம் திரும்புதலுக்கு, அந்த மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்திற்கு நாம் இடம் கொடுக்கல அப்படின்னாக்க, எந்த ஒரு மனுஷனுமே தேவனை ஆவிலே ஆராதிப்பது கடினமான ஒரு காரியம். ஆனா தேவன் எப்பொழுதுமே எப்படி நம்மை அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று இங்கே வெறுக்க ரொம்ப கிளியரா வந்து போட்டிருக்கு அப்படின்னாக்க, தேவன் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் எ ஸ்பிரிட். சோ அவரை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் அப்புறம் உண்மையோடும். உண்மை அப்படின்னாக்க சத்தியம். இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே சத்தியம். இந்த வேர்ட் ஆஃப் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது வேர்ட் ஆஃப் காட்னு அர்த்தம். சோ நம்முடைய கரத்துல எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகள், இந்த சத்திய வார்த்தைகளை கொண்டும் ஆவியிலும் ஆண்டவரை வந்து நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆவில ஆராதிப்பதற்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்க ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு கிறிஸ்தவ நாமத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து வச்சிருந்த வந்து என்ன பயன்? ஆண்டவரோடு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்க நம்மளால ஆவில ஆராதிக்க முடியாது. ஆண்டோடு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுனாக்க ஆண்டருக்கு உண்டான அந்த கனிகள், ஆண்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனிகள் நம்மளோட வாழ்க்கையில வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும். கனிகள் வந்து செயல்படும். அதைத்தான் வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மிடத்துல வந்து எதிர்பார்க்கிறார். சும்மா வெறுமனே கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலகப்புராரமான காரியங்களை செய்து கொண்டு, அல்ல உலகத்துல ஒரு வேஷம், சர்ச்சுக்கு வந்து இன்னொரு ஒரு வேஷம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல வந்து விரும்புகிறது இல்லை. அப்படி யாராவது நீங்க செய்து கொண்டிருப்பீங்க, இதை கேட்கறதும் செய்து கொண்டிருப்பீங்க அப்படின்னாக்க, இது தேவனே இல்ல, நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். தேவனோடு கூட உறவு இல்லாதபடிக்கு தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அப்படி நீங்க செய்தீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு இடம் கொடுத்து அவரோடு கூட அந்த உறவிலே தினந்தோறும் வாசம் பண்ணாதபடிக்கு, அவரை ஆவில ஆராதிக்க முடியாதபடிக்கு இருந்து கொண்டு சும்மா நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இன்றைக்கு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணி, உங்களை எக்ஸாமின் பண்ணி ஆய்ந்து அறிந்து கொண்டு பாருங்கள். நித்திய ஜீவனை வந்து இழக்க வேண்டாம். இன்றைக்கு வெறுமனை நாம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோமா? எப்படி நாம ஆராதிக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஆராதனை இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலிருந்து செலுத்த முடியுதா அப்படின்ட்டு? அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னாக்க நம்ம உலகத்துலதான் கிடப்போம். சர்ச்சில் ஒரு வாழ்க்கை இருக்கும், வெளியே வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து சாட்சி வந்து கிடையவே கிடையாது. நிறைய சாட்சி கிடையாது. அவனா அவன் பொய் பேசுவான் அப்படின்வாங்க, அவனா இவன் லஞ்சம் வாங்குவான்வாங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியால லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரம் நான் நிறைய சம்பவங்கள் கேள்விப்படுறேன். லஞ்சம் வாங்குறாங்க, கிறிஸ்தவம் சொல்றாங்க, சபைகளுக்கு செல்றாங்க, சர்ச்சுகளுக்கு செல்றாங்க, பாரம்பரிய சபைகள்ல அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. பயன் என்ன? வாழ்க்கை மாற்றப்படாத ஒரு ஜீவிதம் வந்து ஒரு அறுவருக்கத்தக்கதான ஜீவிதம். கிறிஸ்துவை காணும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட உறவாடும் பொழுது ஒருவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். இந்த ஸ்திரீ கிறிஸ்துவோடு உரையாடும் பொழுது அவள் அப்படியே இருந்து சென்று விடவில்லை. அவளுக்கு இருந்ததான அனைத்தையும் கர்த்தர் அங்கு வந்து மாற்றி கொடுக்கிறார். அவளிடத்தில் இருந்து பாவம் போகிறது, அவளிடத்திலிருந்து அந்த வேதனை எல்லாம் போகிறது, அவளிடத்திலிருந்து அந்த ஷேம், அவ பயந்த காரியங்கள் இதெல்லாம் அவளை விட்டு போகிறது. அவள் தன்னை முற்றிலுமா ஆண்டவருக்கு அங்கு ஒப்பு கொடுக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை வந்து அவளுடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? அடுத்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய வாயிலிருந்து கேட்கும் பொழுது, ஓ கர்த்தர் எங்கும் தொழுது கொள்ளலாம், அவர் எங்கும் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த இடத்துலதான் பர்டிகுலரா போய் தொழுது கொள்ளணும் அவசியமே கிடையாது. நாம் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சிறிய இடத்துல முழங்கால் போட்டு இயேசுவி நாமத்துல பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில இறங்குகிறது நம்ம வந்து காணலாம். தேவனை ஆவியிலே வந்து தொழுது கொள்ளலாம். We can worship God in spirit. அந்த ஸ்பிரிட் வந்து பரிசுத்த ஆவியானவர்.
அப்புறம் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசல் பிரகாரமாக அந்த ஸ்பிரிட்ல நிறைஞ்சு வந்து ஜெபம் பண்ற பொழுது பாருங்க, மணிக்கணக்கில் உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அத நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களிடம் இருந்து நான் பார்த்து கேட்கிறேன். நான் இன்றைக்கு நிஜாண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். மாம்சத்தில் உட்காந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்னாக்கா லிப்ஸ்ல இருந்து வார்த்தை வரும். பரிசுத்தாவினுடைய தொலை கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். உங்க இருதயம் பொங்கும், உங்க கண்கள்ல இருந்து வந்து கண்ணீர்கள் வந்து கடந்து வரும். நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு வந்து தெரியாது. ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு காரியங்களும் அவங்க இழுத்துட்டே போவாரு. நீங்களே வரட்டு ஜபத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க மாம்சத்துல வந்து சோர்வடைந்து போறீங்க. ஆவின் ஒத்தாசையோடு பிரேயர் பண்ணி பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே பரிசுத்தாவினிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வந்து செயல்படும் பொழுது, அவருடைய லீடிங்ஸுக்கு அவருடைய ஈல்டுக்கு போகும் பொழுது அவருடைய நடத்துதல் ரொம்ப உன்னதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நடத்துதலுக்குள்ளாக நாம் இன்றைக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ளாக நம்ம வந்து கடந்து வர வேண்டும். மாம்சத்தை நம்ம வந்து ஆராதிக்க கூடாது. அர்த்தம் வந்து நம்மளை பாருங்க எப்படி மோல்டு பண்றன்னு பாருங்க. அவர் ஆராதிக்கிறதுக்கே அவருடைய கிருபையும் அவர் தான் நமக்கு தேவை. அவர் ஆராதிக்கிறதுக்கே என்னன்னா அவர் ஆராதிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியாது. பரிசுத்தாவின் நம்ம இடத்துல இருந்து நம்மளுடைய ஜபங்களை செய்யும் பொழுது ஆவில ஃபில் ஆகி நம்ம வந்து ஆண்டோட பேசி ஜபிக்கும் பொழுது பாருங்க, அதோட ஜபங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா என்று நாம் வந்து பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஆவியோடும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்துல நிறைந்து ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள், உன்னதமான வார்த்தைகள், அது முழுபோதும் நம்முடைய மனதில் வந்து அப்படியே நிறைந்திருக்கணும். அப்படின்ட்டு இன்னைக்கு உலகம் மைண்ட்ல இருக்குது நிறைய பேத்துக்கு. இன்னைக்கு வார்த்தைகள் வந்து இல்லை, நிறைய பேத்துக்கு வந்து வார்த்தைகள் வந்து இல்லை. ஜெபிக்கும் பொழுது வந்து வசனங்கள் வரமாட்டேங்குது. நீங்க வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து தனியா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னாக்க பிசாசை மேற்கொள்ளுகிறதுக்கு அவர் யூஸ் பண்ணின வந்து ஒரே ஒரு அந்த இது ஆயுதம் பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வசனங்களை வந்து வைத்து பேசுறாருங்க. வசனங்களை வைத்து பேசும்பொழுது அங்கே பிசாசு தோற்று ஓடுகிறத வந்து பார்க்க முடியும். ஏன்னாக்கா இந்த வசனத்துல அவ்வளவு வந்து வல்லமை இருக்கிறது. அந்த உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து தான், அந்த உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. சோ அவரே நம்ம இந்த வசனத்தை பேசும் பொழுது இது என்ன சமானம் அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து நம்ம வாயில இருந்து அறிக்கைடுகிறோம், இயேசு கிறிஸ்து பேசுகிறோம். சோ இயேசு கிறிஸ்து பற்றிய வார்த்தைகள் நம்மளுடைய வாயில இருந்து வரும் பொழுது அங்க பிசாசுக்கு இடம் இருக்காது, அங்க உலகத்துக்கு இடம் இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் வசனம் வர்ற வாரத்துல வந்து அசுத்தமான சினிமா பாட்டு உனக்கு வந்து வராது. உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ சினிமா பாட்டு பாடினாக்க உனக்கு வந்து உன்னிடத்துல ஏதோ கோளாறு இருக்கு. இல்ல சினிமா பாட்டு ஹம் பண்ண அப்படின்னாக்க நீ உனக்கு உனக்கு தேவனுடைய சமூகத்துல உன் உறவு சரியில்லை. உன்னை போய் மொத உட்காந்து வந்து நீ மனம் திரும்பணும். இன்னும் பழைய அந்த சினிமா பாட்டுகள் வந்து உன் வாயிலிருந்து பிறக்க கூடாது. ஆமே, தேவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகள் மரண்மை ஒளி, அப்படிப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களை சொல்லி பிரேயர் பண்ணக்கூடிய வார்த்தைகள்ல தேவனுக்கு பிரியமில்லாத அன்காட்லி அன்ஹோலி வார்த்தைகள் ஒரு காலம் பிறக்க கூடாது. பிரியமானவர்களே, இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் தேவன் சொல்றாரு, அந்த உண்மையோடு, அதாவது உண்மைனாக்க தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் பிரயோகித்து அவரை ஆராதிக்க வேண்டும். அது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கு வெற்றி, நமக்கு வந்து ஆசீர்வாதம். சோ அதை சொல்லும் பொழுது அவர் சொல்றா, இப்ப எப்படி பாக்குறா தேவன் இயேசு கிறிஸ்து வந்து மேசியாவா வந்து பாக்குறா. நம்முடைய கண் இப்பொழுது கண்ணின் பார்வை வந்து மாறுபடுகிறது. முதல்ல வந்து மூன்று நிலைகள்ல வந்து ஆண்டவர் வந்து அவர் வை அவளை வந்து கொண்டு போறான், அவ கொண்டு போறான். முதல்ல என்ன சொல்றான், இது யாக்கோபை பார்க்கலாம் பெரியவரோ அப்படின்ட்டு கேட்கிறான். இது ஒரு பெரிய மனுஷர் போல இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு கம்பாரிசன், உலக பிரதானமான ஒரு லெஜெண்டரி பீப்புளோட கிறிஸ்துவை கம்பேர் பண்ணின ஒரு அனுபவம், ஆரம்ப அனுபவம். ரெண்டாவது தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவரை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். மூன்றாவது ஆண்டவரை வந்து எப்படி பண்றா, அவ மெஸ்யாவோ அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்யாவின் ஸ்தானத்திற்கு ரட்சகர்
இரட்சகர் அப்படின்ற ஸ்தானத்திற்கு ஆண்டவர் வந்து கொண்டு வருகிறார். ஸோ மேசியா இரட்சகர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரும் பொழுது அங்கே அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஆண்டவரை அவர் ஏதோ உலகப்புறமான ஒரு நபர்களோடு வைத்து கம்பேர் பண்ணும் பொழுது அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ ஏதோ ஒரு உலகப்புறமான மற்ற மனிதர்களோடு கூட வைத்து நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் வந்து வராது, உங்க வாழ்க்கை மாற்றப்படாது. ஏதோ இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த லெவல் நீங்க வச்சு பார்த்தா கூட வந்து அதுலயும் வந்து ஒரு மாற்றம் வராது. ஆனா எப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னாக்க, எப்போ நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக நீங்க வைத்து பாக்குறீங்களோ அப்ப உங்களோட வாழ்க்கை வந்து மாற்றப்படும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அவ வந்து மெசியாவை வந்து அவ அடுத்து கொண்டு வர்றா. மூன்றாவது ஸ்தானத்திற்கு மெசியாவை கொண்டு வந்துட்டா ஆண்டவரை. மெசியாவை கொண்டு வரும் பொழுது இங்க பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அங்க மாற்றப்படுகிறது. அந்த காரியத்தை மறந்துடுறா, அவளோட வாழ்க்கை மாற்றப்படுது, அவளோட வாழ்க்கை ஃபுல்லா ஜாயில நிரம்புது. தேவனுடைய அன்பினால அவ வந்து மூழ்கிறா. அவளுடைய பாவம் எங்க போச்சுன்னே தெரியல. இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்துல ஒரு மனிதன் கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவ மேசியாவாக இரட்சகராக தன்னுடைய சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் பாவத்துக்கு அங்க இடமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உன் பாவத்தை ஏற்கனவே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அங்கே அவள் பாவம் மாற்றப்படுகிறது. அவ தன்னுடைய பழைய பாவத்தின் காரியங்களை மறந்து போயிடுறா. எந்த ஊரை கண்டு பயந்தாலோ அந்த ஊருக்கு நேர கடந்து செல்றா. எப்படி கடந்து செல்றா? வாழ்க்கை மாற்றப்பட்டவள் கடந்து செல்றா. அவ டெஸ்டிஃபை பண்றாங்க மக்கள்கிட்ட போயிட்டு, தன்னுடைய சொந்த டெஸ்டிமனி இயேசு கிறிஸ்துவ குறித்ததான ஒரு டெஸ்டிமனியை சொல்றா. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ற காரியத்தை வச்சு இவரோட வாழ்க்கையை தெரியும் அந்த மக்களுக்கு. இன்னைக்கு இவ வந்து ஒரு வாழ்க்கை வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு புதிய சம்பவம் நடந்திருக்கிறது. டெஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து மாற்றப்பட்டிருக்கிறது ஊரல் காண்றாங்க. அவர்களும் வந்து விசுவாசம் கொள்றாங்க. பாதி பேர் அந்த ஊர்ல வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து மேசியா அப்படின்ட்டு வந்து ஏத்துக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் மேசியாவாக இரட்சகராக வைத்து பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் மாற்றப்படும். அவருடைய வாழ்க்கை தான் மாற்றப்படும். இந்த வாழ்க்கை வந்து எப்படி மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? மற்றொரிடத்துல சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மற்றொரிடத்துல சான்று பகரும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் அங்கு மாற்றப்படுகிறது. அவர்களிடத்தில் அந்த விசுவாசம் கடந்து போகிறது. தேவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை அவர்கள் அங்கு பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து இன்வைட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து அங்க போறாரு. சுருக்கமா முடிக்கிற, அங்க போயிட்டு வந்து பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை நேரா கேட்கறவங்க மீதி எல்லா பேரும் என்ன பண்றாங்க? அவரை கண்டு அவர் பிரசங்கத்தை பார்த்து ஏற்று முற்றிலுமாக தன்னோட வாழ்க்கை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்திரீ ஆண்டோருடைய சொல்லை அன்னைக்கு கேட்டதுனால அவ மாத்திரமல்ல, அவளை சார்ந்த அந்த ஒரு முழு கூட்டமும் வந்து மாற்றப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவன் அந்த ஊரா கண்டு பயந்து கிடந்தா. அவளுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, ஒரு வேசித்தனமான வாழ்க்கை. அவளுடைய வாழ்க்கையை கருத்தில் மாற்றி அவள் ஒரு எவாஞ்சலிஸ்டா மாற்றார். அன்றைக்கு ஒரு வேசியை கருத்தர் ஒரு எவாஞ்சலிஸ்டா தனக்காக அவர் மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு எந்த பாவம் நீ செஞ்சிருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது உன்னை ஒரு பயனுள்ள பாத்திரமா ஆண்டவர் மாத்துறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். நீ ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்து வரும் பொழுது ஆண்டவர் உன்னை ஒரு மேன்மையான இடத்திற்கு உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உன் இருதயத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உன் மனதை ஒப்பு கொடுத்து நீ வந்து வர வேண்டும். அவரை மாத்திரமே இரட்சகராக காணும்படியாகவும் கண்கள் திறக்கப்படும்படியாக நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய அந்த ஈவு உனக்கு உனக்காக கடந்து வருகிறது. தேவன் உன்னை, தேவன் கிறிஸ்துவை உனக்காக ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ முற்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு
தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இதுதான் அந்த சமாரிய பெண்மணியுடைய வாழ்க்கையில நடந்தது நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல உன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, உன் வாழ்க்கை மாற்றி போடத்தக்கதான் அந்த வல்லமை அவர் ஒருவருக்கே உண்டு. ஏனென்றால் அவரே இந்த உலகத்தின் இரட்சகர், பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவர், நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் பலியான கிறிஸ்து. அவர் இன்றி நமக்கு இரட்சிப்பு கிடையாது. சோ நாம் யாவரும் பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த நிலைமையில இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்த அந்த அதிசயத்தை, அவள் நரகத்தின் வாயிலே இருந்த ஒரு பெண்மணி, ஆனால் அவளை விடுவித்து கர்த்தர் நித்திய ஜீவனை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அன்றைக்கு கிருபை செய்தார். அவள் மாத்திரமல்ல, அவள் நிமித்தமாக அந்த ஊரார் முழுவதும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை அடைபடிக்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ அந்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்க்கையில செய்த அந்த அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய அன்பு அவளை மாற்றி போட்டது கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோதரம் கர்த்தாவே. தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்ட் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீர் உணர்த்தினீர். தேவனை அறிய வேண்டும் என்று ஆண்டவரே, உண்மை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உணர்த்தினீர். ஜீவத்து நீர் என்னவென்பதை குறித்ததான ஒரு அறிவு உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஸ்பிரிங் ஆஃப் சால்வேஷன் ஆண்டவரே, அதை பற்றி தான் அறிவு இருக்க வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவிலே எப்படி தொழ வேண்டும், உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வலியுறுத்தினர் கர்த்தாவே. இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஏற்று நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ குறைபற்றக்கூடிய காரியங்களை அகற்றி போடும் ஆண்டவரே. இடாளுக்குரிய ஜீவித வாழ்க்கையை நீர் புதுப்பித்தரணும். எங்களை கட்டும் ஐயா. உமக்குள்ளே நாங்கள் எலும்பி பிரகாஷிக்க கிருபை தாரும். உடனே வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உடனே நாவும் என்றென்றைக்கும் மகிழப்படுவதாக. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவர் ரட்சிப்புக்காக, எங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற பரலோகத்திற்காக, நித்திய ஜீவித வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த ஆண்டவரே ஜப வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டவர்கள் கர்த்தாவே, யாராகிலும் தன்னை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவரே அவள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறதான இந்த வேளையில கர்த்தாவே. இதோ அவர்களை இராசில் வைத்தரலும், அவருடைய பாவங்களை மன்னித்தரலும், அவர்களும் சொந்த இரட்சகராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, கிருபை செய்தரலும் கர்த்தாவே. ஆண்டவரே உண்மை அறிகிறதே நித்திய ஜீவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கருவ செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசை வைத்தருளும். கிருவைகளை சொல்ந்து கொள்ளட்டும். இனி யாவற்றுக்கும் விலகி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. அமேன். இயேசுவை, இயேசுவை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ